ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம இத்தாலியில் இருக்கிற ரோம் ஏர்போர்ட்லேருந்து பீசா ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ இப்போ தான் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ. இப்போ ரன்வேல ஸ்டார்ட் ஆகிருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, பைலட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எவ்வளோ தூரம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதெல்லாம் சொல்கிறாரு. உள்ள காமிக்கிறேன். ரன்வேல போயிட்டு இருக்கங்க. இப்போ நான் உள்ள உங்களுக்கு காமிச்சேன், ரன்வேல போயிட்டு இருக்கு. பீசால எவ்வளோ வெதர், என்ன டெம்பரேச்சர் இருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ், எத்தனை மணிக்கு பைஸ் வரும் அப்படிங்கறத வந்து பைலட் சொல்லிட்டு இருக்காரு. கேட்டுச்சுங்களா அனௌன்ஸ்மெண்ட்டு? ஓகே, லக்கிலி இப்போவும் எனக்கு விண்டோ சீட்டே கிடச்சிது. இப்போ டேன் ஆகுதுங்க, ரன்வேலே டேன் ஆகி. கேபின் க்ரூ, பீ ரெடி ஃபார் த பார்ச்சர். ரன்வேல டேன் ஆகி ப்ராப்பர் ரூட்டுக்கு போகுது. வேறு இன்னொரு ஃப்ளைட்டு கிளம்பிட்டுருக்கு பாருங்கள், ரன்வேல வருது பின்னாடியே. அதாங்க ஏர்போர்ட், ரோம் ஏர்போர்ட்டு. இப்போ இந்த ரன்வேல தான் போக போகிறோம். ஸ்பீடு கிளம்பிடுச்சுங்க, டேக் ஆஃப் ஆக போகுது, பார்த்துட்டே இருங்க. நல்ல ஸ்பீடாக போகுது. இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்தில் டேக் ஆஃப் ஆயிரும். ஏர்போர்ட் டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க, தெரியுதுங்களா? இப்போ ஏர்போர்ட் தெரியுது பாருங்க. ஃபுல்லா ரோம் ஏர்போர்ட் தெரியுதா உங்களுக்கு? அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சி, பக்கத்தில் கடல் இருக்குங்க. கடலை ஒட்டி தான் ரோம் சிட்டி இருக்குது இத்தாலியில். இங்கே தாங்க வாட்டிகன் கூட இருக்குது, வாட்டிகன் சிட்டி. இங்கே தான் போப்பாண்டவர் இருக்கார், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ சி உள்ளே போகுதுங்க. அதாவது நம்ம சென்னையில் மாதிரி சி, சென்னையில் டேக் ஆஃப் பண்ண சி வழி மேலே போயிட்டு ரவுண்ட் அடித்து அப்போ ரூட்டு போகும் இல்லையா, அது மாதிரி. தெரியுதுங்களா சி, தெரியுதுங்களா? இப்போ வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே வரும். கடலில் ஏதோ போட்டெல்லாம் போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா? அந்த ஒரு சின்ன ஷிப்பு மாதிரி இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்க, சூப்பராக இருக்குங்க. மேலே ஸ்கை ப்ளூவாக இருக்குது, கீழே கடலும் பார்த்தீங்கன்னா ப்ளூஷாக இருக்குது. இந்த விங்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, ஏர்கிராஃப்டோட விங்கு பார்க்குறதுக்கு. இப்போ ரவுண்ட் அடிக்குதுங்க, அப்படியே டர்ன் ஆகுது. நல்ல ஹைட்டு போயிடுச்சுங்க. திருப்பி டர்ன் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா, கடல் மேலேயே போயிட்டுருக்கு.
பீஸா தெரியும் இல்லைங்களா, அந்த சாய்ந்த கோபுரம் உலக அதிசயத்தில் ஒன்று, அந்த சிட்டி தாங்க போயிட்டுருக்கோம். இப்போது இங்கேருந்து ஒரு அரவுண்ட் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும் ரோம்லேருந்து பீஸா. ஸோ இப்போ டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எப்படியே பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு நிற்கிற மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு டேக் ஆஃப் காமிக்கணும், அதே மாதிரி ரோம் ஏர்போர்ட்டை காமிக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ. என்ஜாய் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை பாய்.